சாவகச்சேரி நகரசபையின் ஆட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியுள்ளது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் சாவகச்சேரி நகரசபையில் கூட்டமைப்பு ஆட்சி அமைத்துள்ளது. நகரசபை தவிசாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிவமங்கை ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டார். ஜெயக்குமார் அவர்கள் 6 வாக்குகளையும், சிவமங்கை ராமநாதன் அவர்கள் 12 வாக்குகளையும் பெற்றிருக்கின்ற நிலையிலே இந்த சபையின் முதல்வராக 2012 22 இலக்கம் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தில் 66E பிரிவின் கீழ் இன்றைய கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே சிவமங்கை ராமநாதன் அவர்கள் இச்சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதை பிரகடனப்படுத்துகின்றனர். தவிசாளர் தெரிவுக்காக சிவமங்கை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அம்மயூரன் ஆகியோர் போட்டியிட்டிருந்த நிலையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 12 வாக்குகள் பெற்று 6 வாக்குகள் வித்தியாசத்தில் ஈ சிவமங்கை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து நடைபெற்ற பிரதி தவிசாளர் தெரிவின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பிரேரிக்கப்பட்ட அருணாசலம் பாலமயூரன் தெரிவு செய்யப்பட்டார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சாவகச்சேரி நகரசபைக்கு தமிழரசு கட்சி சார்பில் 5 உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் 3 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 6 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 1 உறுப்பினரும், சிறிலங்கா சுதந்திர கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும், தமிழர் சமூக ஜனநாயக கட்சி சார்பில் 1 உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.